பாண்டியபதி தேர்மாறன் கல்லறை மீட்பு குழு சார்பாக சுதந்திர போராட்ட வீரர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்த டச்சு படைகளையும் ஆங்கிலேய படைகளையும் எதிர்த்து போரிட்ட பாண்டியபதி தேர்மாறன் என்கிற சுதந்திர போராட்ட வீரரை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடையாளப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மாவீரருடைய கல்லறை இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீட்பதற்காக ஒரு மீட்பு குழு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டது என்பது உண்மையாகவே அதிர்ச்சி கலந்த வேதனையை தருகிறது. சுதந்திர போராட்டத்தின் போது பாண்டியபதி தேர்மாறன் அவர்கள் ஆங்கிலேயர்களையும் டச்சுக்காரர்களையும் எதிர்த்து போரிட்டு அந்த போராட்டத்தின் மூலமாக நம்முடைய தேசத்தின் நிலங்களை மீட்ட ஒரு மனிதனுடைய கல்லறையை மீட்பதற்கு இன்றைக்கு போராட வேண்டியிருக்கிறது, வழக்கு போட வேண்டியிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட இடத்தை கூட நாங்கள் ஆக்கிரமித்து வைத்திருப்போம் என்று அகங்காரமாக ஆணவத்தோடு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் தமிழக அரசு இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது கேவலம் அசிங்கம். இவர்களுக்கும் சுதந்திர சுவாச காற்றை சுவாசிப்பதற்கும் ஏதாவது அருகதை இருக்கிறதா என்று நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். இந்த தேசத்தை பாதுகாக்கிற, இந்த தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிற, எல்லா மதங்களையும் அரவணைக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், கத்தோலிக்க கிறிஸ்துவ சமயத்தை தழுவிய ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் அவரை நாம் அடையாளப்படுத்த வேண்டும், இந்த தேசத்திற்கு முன் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியலில் அடையாளப்படுத்தினார். ஆனால் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற போது இது சிறுபான்மை மக்களுக்கான அரசு என்று சொன்னார், சிறுபான்மை மக்களின் நலனுக்கான அரசு என்று சொன்னார். 16% சிறுபான்மை மக்கள் மொத்தமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. ஏனென்றால் அப்படி ஒரு மாயையை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பாஜக என்றாலே சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்ற ஒரு பிம்பத்தை, ஆனால் உண்மை நிலைமை என்ன, ஒரு கிறிஸ்துவத்தை தழுவியராக இருந்தாலும் அவர் சுதந்திர போராட்ட வீரர், இந்த தேசத்திற்கு பாடுபட்டு இருக்கிறார், அதற்காக அவரை அடையாளப்படுத்தி அங்கீகரப்படுத்த வேண்டும் என்பது மத்திய அரசின் நிலைப்பாடு, பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் வாக்கு வங்கியை பெற்றுக்கொண்டு அந்த சுதந்திர போராட்ட வீரரின் கல்லறையை கூட அடையாளம் தெரியாமல் மறைக்க வேண்டும், அவர் கிறிஸ்துவ சமூகம் என்பதை வாக்குக்காக பயன்படுத்துவோமே தவிர அவரை அடையாளத்தை அழித்தொழிப்போம் என்று நினைக்கிற திமுக ஆட்சி எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி என்பதை நாங்கள் மக்களுக்கு முன்னால் தெரியப்படுத்த விரும்புகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவீரருடைய அடக்கத்தலத்தில் ஒரு மிகப்பெரிய நினைவாலயம் எழுப்ப வேண்டும், அவருடைய வரலாற்றை குறிப்பிடுவது போன்று புகைப்படங்களை அமைத்து மிகப்பெரிய அளவிற்கு இந்த தூத்துக்குடியுடைய அடையாளத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும், அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி அவர் எடுக்காவிட்டால் வெறுமென கிறிஸ்துவ மக்களை வாக்குக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மோசடிக்காரர் என்பதை அந்த சமூக மக்கள் அறிந்து கொள்வார்கள். December 3 அந்த மாவீரனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் மத்திய அமைச்சர்களுடைய தேதிகளை வாங்கி அவர்களை இங்கே அழைத்து வந்து ஒரு மிகப்பெரிய விழாவாக அதை எடுக்க நாங்கள் முன்வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்யக்கூடிய அதே வேளையில் தமிழக அரசு, திமுக அரசு பொறுப்புணர்ந்து கிறிஸ்துவ மக்களாக அவர்கள் விரும்பி வாக்களிக்கக்கூடிய நிலையை தாண்டி ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரரின் அடையாளத்தை, அவருடைய கல்லறையை நினைவாலயம் எழுப்ப வேண்டும். 15 நாங்கள் காத்திருப்போம். அரசிடத்திலிருந்து எந்த பதிலும் வராவிட்டால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இதற்கான முடிவுகளை, இதற்கான வேளைகளில் இறங்கும். குறிப்பாக தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் மற்ற திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிடையாது. தமிழகம் என்பது நிறைய விதவைகள் இருக்கிறார்கள், டாஸ்மாக் குடித்து சாராயத்தால் இறந்து போய் விதவை பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று ரொம்ப கவலைப்பட்ட திருமதி கனிமொழி அவர்களுடைய
இந்த தொகுதியில தான் இந்த சுதந்திர போராட்ட வீரர் இருக்கிறார் என்பதை அவரும் நினைவு கொண்டு அவருடைய சகோதரர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்தில் போய் சொல்லி, என்னுடைய தொகுதி மக்கள் குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஏதோ பிஜேபி வந்துட்டு ஆபத்துன்னு நாம செஞ்ச இந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அந்த நன்றி கடனுக்காவது நாம் நினைவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர் சொன்னால் உண்மையாகவே அவருக்கு கொஞ்சமாவது மனதில் ஈரம் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். அவரிடத்திலிருந்தாவது ஒரு 15 நாட்களுக்குள் ஏதாவது அறிவிப்பு வருகிறதா என்று பார்ப்போம். அப்படி இல்லாவிட்டால் இது முழுக்க முழுக்க இவர்கள் அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள். இவருடைய முகத்தை தோலுரிக்கக்கூடிய காலத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். நிச்சயமாக மத்திய அமைச்சர்கள் இந்த விழாவில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது இதே போன்று ஊடகத்தை சந்திப்பார்கள், தமிழக அரசுக்கு நேரடியாக சொல்வார்கள். ஆனா எல்லாத்துக்கும் மத்திய அரசு சொல்ல வேண்டியது இல்லைங்க, இது இந்த மண்ணிற்குரியவர், இந்த மண்ணின் அடையாளம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் எப்படி இந்த மண்ணின் அடையாளமோ, மருது சகோதரர்கள் எப்படி இந்த மண்ணின் அடையாளமோ, ஊமைத்துறை எப்படி இந்த மண்ணின் அடையாளமோ, அதுபோன்று பாண்டியபதி தேர்மாறனும் இந்த மண்ணின் அடையாளம். இல்ல, அந்த தேர்மானம் பண்ணி அவர்களுக்கு அக்கறை இல்லை. கொள்ளையடிப்பதை பற்றியும் ஊழல் செய்வதை பற்றியும் ஆளுநரை எதிர்த்து பேசுவது அரசியல் செய்வதை பற்றியும் மட்டும் நினைக்கிறார்கள். மழைக்காலத்தில் மக்கள் பாதிப்படைகிறார்கள், வெள்ளத்தால் பாதிப்படைகிறார்கள், கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழல் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதை மறைப்பதற்கு இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராக திசை திருப்பி ஊடகங்களை திசை திருப்பக்கூடிய இவர்களுக்கு சுதந்திரத்தை பற்றியோ அல்லது அதற்கு போராடிய வீரர்களை பற்றியோ நினைப்பு இருக்காது. அதனால நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். தமிழக அரசு விடுத்துக் கொள்ளுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.